ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, மன்சூர் அலிகான் சார் வந்து எப்போவுமே தமிழுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவர் வந்து. ஸோ எங்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க, இப்படி தமிழுக்காக போராடுற அவர் ஏன் கேரளா கேர்ள்ஸை வந்து மூவியில் ஹீரோயினாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கேரளாவில் பிறந்ததுனால மட்டும் கேரளா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் பிறந்தது மட்டும்தான் கேரளா, பட் இருக்கிறது வளர்ந்தது படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில், அப்புறம் எப்படி நீங்கள் எப்படி பேச முடியும்? ஸோ அவரை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஈவன் மலையாளம் நியூஸ் பேப்பர் கொடுத்தா கூட எனக்கு படிக்கவோ தெரியாது, சீரியஸ்ல எனக்கு தெரியாது, பட் தமிழ் நான் நல்லா படிப்பேன், எழுதுவேன், பேசுவேன், எல்லாமே செய்வேன். அப்புறம் எப்படி கேரளா கேர்ள்ஸ், அவர் கேரளா கேர்ள்ஸை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து த்ரில்லர் மூவி. நாங்கள் ஆந்திராவில் போய் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். இது வரைக்குமே யாருமே ஷூட்டிங் பண்ணாத ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணணும்ட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபோரஸ்ட் உங்களுக்கே தெரியும், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் மஞ்சு சார் வந்து பார்க்க தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னாலும் குழந்தை மனசு அவருக்கு. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிருந்துச்சு. ஃபோரஸில் வந்து தங்குறதா இருந்தாலும், ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதா இருந்தாலும், கார் கூட போகாத இடத்துல நாங்கள் ட்ரக்கில் எல்லாம் ஏறி போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் என்னென்னா, நியூ ஜெனரேஷன் பசங்களும் பொண்ணுங்களும் நிறையா தப்பு பண்ணுறீங்க, ஆமாம் ஆப்வியஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எல்லாருமே பார்க்கக்கூட வேண்டிய ஒரு படம், என்னன்னா இங்கே நிறையா தப்பு பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டில் வச்சு தண்டிச்சு அப்படி இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கோத்ரில்லர் படம். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். அப்புறம் துக்ளக் பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, சேம் அவரை மாதிரியே தான், அவரை மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மஞ்சு சார் ரொம்ப காமெடி பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் கேட்போம் நாங்கள், சார் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லைம்மா நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங் போகிறதுன்னு எனக்கு தெரியல, சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் டூர் ஜேர்னி ஏதாச்சும் ஒரு 15 days போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜாலியாக போயிட்டு வந்துச்சு. ஸோ சீக்கிரம் எங்களால் முடிக்க முடிஞ்சிச்சு. எங்களோட டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எங்களால் சீக்கிரம் படம் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் போயிட்டு ஃபேமிலியாக போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சு சார் சொல்லுவார், இந்த படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்க அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.